போனவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர். அப்படி புறப்பட்டு போனவர்கள் தங்கள் ஊருக்கு வந்த போது அவர்களை ஆதரித்தவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர். சுருக்கமாக சொல்லுவதானால், முஹாஜிர்கள் இல்லை என்றால் அன்சாரிகள் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. இஸ்லாமை தூக்கி நிறுத்திய பெருமை இந்த இரண்டு பெரும் தூண்களுக்கு பொருந்தும். அவர்கள் தான் நிலைநிறுத்தியவர்கள். ஒன்று முஹாஜிர்கள், இன்னொன்று அன்சாரிகள். இது ஏதோ ஒரு 6 மாத பயணம் அல்ல, 1 வருஷ பயணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை ஒரு ஊரிலிருந்து துடைத்துவிட்டு, பிறந்தகத்தை துறந்து, வாழ்ந்தகத்தை துறந்து, அவர்களுடைய பணி, அவர்களுடைய வியாபாரம், வணிகம் எல்லாம் துடைத்துவிட்டு, உடுத்திய ஆடையோடு ஒன்றுமில்லாமல் மக்காவிலே இருந்து புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போனவர்களும் சொகுசாய் போகவில்லை, வழியெல்லாம் அடிவாங்கி கொண்டு போனார்கள். போக விடாமல் தடுக்கப்பட்டார்கள், சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படி மிகப்பெரிய தியாகங்களுக்கு இடையில் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சிலாகித்து அல்லாஹ் சொல்லுவான், தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த மக்காவாசிகள் போய் சேர்ந்த அந்த முஹாஜிர்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது திருக்குர்ஆன். அவர்கள் இல்லை என்றால் இந்த மார்க்கம் இல்லை. மறுபக்கம் அடுத்த ஊரில் இருந்து வருபவர்களுக்கு வேறு ஒரு ஊரில் என்ன மரியாதை கிடைத்து விடப் போகிறது உலக வரலாற்றில்? ஆனால் தங்கத்தாம்பாரத்தில் வைத்து வரவேற்றதைப் போல், தன் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராய், தன்னுடைய சொத்தின் வாரிசாய், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராய் எடுத்துக்கொண்டு அரவணைத்த அன்சாரிகள், இழப்பது சுகம் என்று நிரூபித்தவர்கள் முஹாஜிர்கள். இறைவனுக்காக எதையும் இறைந்து கொடுப்பது அதுவே வாழ்க்கை என்று இந்த உலகத்தில் நிரூபித்தவர்கள் அன்சாரிகள். இவர்களினுடைய ஒட்டுமொத்த தியாக படலத்திற்கு பெயர்தான் ஹிஜ்ரா. இதனுடைய பெயர்தான் ஹிஜ்ரி. வேறு எந்த வரலாற்று நிகழ்வை பெயராக வைத்திருந்தாலும், இஸ்லாமிய ஆண்டிற்கு இவ்வளவு பெரிய அர்த்த செறிவு மிகுந்த ஒரு பெயர் கிடைத்திருக்கார். முதன் முதலாய் ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. நீங்கள் இந்த ஊரிலே இருந்து மதீனா போகலாம் என்று அறிவிக்கப்பட்ட உடன் கிளம்பியவர்கள் அபூ சலமா. மனைவி ஒரு பக்கம், பெற்ற பச்சிலம் பிஞ்சு குழந்தை ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், கடுமையான சோதனைகளுக்கு இடையில் போனவர்கள் அபூ சலமா. தஃப்ஸீர்களில் வருகிறது, ஹிஜ்ரத் என்கிற சகாப்தத்தை முதன் முதலாய் துவக்கிய காரணத்தால் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு மறுமையில் வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுகிற போது, முதன் முதலாக பட்டோலையை அபூ சலமா தான் பெறுவார்கள் ரதியல்லாஹு அன்ஹு. காரணம், ஒரு மகத்தான ஹிஜ்ரி என்கிற ஒரு போர் பயணத்தை துவக்கி வைத்த போராளி அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. நிறைய பேர் ஹிஜ்ரத்து செய்த மறக்க முடியாத நிகழ்வுகள் சிலவற்றை நம்மால் மறக்க முடியாது. ஒன்று, 2 கண்களும் தெரியாத அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு, எனக்கு இந்த ஊரில் வாழ பிடிக்கவில்லை, வழிவிடு என்று கிளம்பி போனார்கள். அதிசயித்து மக்காவை பார்த்தது. எந்த ஊரில் இருந்தாலும் இவருக்கு என்ன கந்தறிய போகிறதா என்ன, மக்காவை விட்டு இவர் போகிறாரே. கந்தறியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்கள், சாலிம் என்று சொல்லி ஒரு சேவகர், அடிமையாக இருந்தவர், புறப்பட்டு போனார். வழியெல்லாம் பல்வேறு விதமான சிரமங்களை தாண்டி பெருமானார் வருகிறவரை இங்கிருந்து போனவர்களுக்கு அவர்கள்தான் தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹிஜ்ரத்தினுடைய நெடிய வரலாற்றில் மறைத்து போனவர்கள் உண்டு,
ஒளிந்து ஒளிந்து மதீனாவுக்கு போனவர்கள் உண்டு, இரவோடு இரவாக குடும்பத்தோடு ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள் உண்டு. ஆனால் இந்த புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைத்துக் கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஹிஜ்ரத்து தான் மறக்கவே முடியாது. கஅபத்துல்லாவிலே வந்து நின்று அறிவிப்பு செய்து விட்டு கிளம்பினார்கள். நான் ஹத்தாபுடைய மகன் உமர் பேசுகிறேன், ஹத்தாபுடைய மகன் உமர் பேசுகிறேன், நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறேன், இதோ என்னுடைய வழி, இந்த வழியிலே போகிறேன், யாருக்கெல்லாம் எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அனாதையாகிவிட வேண்டும் என்று தாய் நினைப்பாளோ அவளெல்லாம் தன் மக்களை அனுப்பி வைக்கட்டும், முடிந்தால் என்னை தடுத்து பார்க்கட்டும். ஒரு பகிரங்க ஹிஜ்ரத்திற்கான அறைகூவல், நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறேன், முன்னால் முடிந்தால் தடுத்து பார், அனாதையாக ஆசைப்படுகிற குடும்பம் எல்லாம் வா என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுத்து விட்டு ஹிஜ்ரத்திற்கு போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்து வரலாற்றில் மறக்க முடியாத மைல்கள். அதனால் தானோ என்னவோ பின்னாட்களில் இஸ்லாமிய ஆண்டை உருவாக்கலாம் என்று அமர்ந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹிஜ்ரி என்கிற பெயரை இஸ்லாமிய புத்தாண்டிற்கு வைக்கலாம் என்று சொன்னார்கள். பல்வேறு சஹாபிகளின் ஹிஜ்ரத்துகள் மறக்க முடியாதது. அப்படிப்பட்ட வரிசையில் நிறைய சஹாபிகள் இருக்கிறார்கள். சுருங்கு கூறினால் முஹாஜிர்கள், ஹிஜ்ரத்திற்கு போனவர்கள், அரவணைத்த அன்சாரிகள், இவர்களினுடைய கூட்டு முயற்சியில் விளைந்ததுதான் இஸ்லாம் என்கிற மிகப்பெரிய ஆலமரம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளையெல்லாம் அனுப்பி வைத்து விட்டு கடைசி வண்டியில போகிற ஒரு தந்தையை போல், ஒரு தாயை போல், ஒரு சமுதாய தலைவராய், கடைசியாய் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரத்திற்கு போயதை நிறைவு செய்தார்கள். மதீனத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த அந்த நாளை விட மகிழ்ச்சியான நாள் மதீனத்து மக்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள். மதீனாவின் எல்லா பொருட்களும் பிரகாசித்த நாள் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த நாள். எனவே இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை புரிந்த தியாகிகளின் பாலபாடம் தான் ஹிஜ்ரத் என்கிற பெயர், ஹிஜ்ரி என்கிற பெயர். அந்த புத்தாண்டை தான் நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இதோ 1442 கடைசி ஜும்மா இது. வரும் வாரம் தொடங்க இருக்கிற 1443 இஸ்லாமிய உலகின் சோகங்களை கலைந்து வளங்கள் பெருகும் நல்ல ஆண்டாய் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டை ஆக்கி தருவானாக. ஹிஜ்ரி புத்தாண்டு 1443 நோய்கள் இல்லாத ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வ ஆஸ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.